ராமேஸ்வரத்திலிருந்து இன்று அதிகாலை 400 மேற்பட்ட படகுகளில் 2500 மீனவர்கள் மீன்பிடிக்க சென்றனர். நெடுந்தீவு அருகே மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது அங்கு வந்த இலங்கை கடற்படையினர் எல்லை தாண்டியதாக கூறி மீனவர்கள் 10 பேரை கைது செய்தனர். மேலும் ஒரு படகையும் பறிமுதல் செய்தனர். இதையடுத்து மீனவர்கள் 10 பேரையும் காங்கேசன் துறைமுகத்திற்கு அழைத்து சென்று விசாரித்து வருகின்றனர். இலங்கை கடற்படையால் கைதான மீனவர்களையும் படகுகளையும் விடுவிக்க வேண்டும் என்று தமிழக அரசு வலியுறுத்தி வரும் நிலையில் மீண்டும் இலங்கை படையின் கைது சம்பவம் மீனவர்களுக்கிடையே அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. இலங்கை கடற்படை வந்து இந்த 10 மீனவர்களையும் அரெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. இது மிகுந்த வேதனைக்குரியது. ஏன்னா ஒரு வருடத்துக்கு மேலாக 100 மேற்பட்ட படகுகளும் 20 மேற்பட்ட மீனவர்களும் வந்து இலங்கை கடற்படை சிறையில் இருக்கிறாங்க. இந்த சூழ்நிலையில இந்த படகையும் இந்த 10 மீனவர்களையும் அரெஸ்ட் பண்ணியிருக்கிறது மிகுந்த கவலை அளிக்குது. இருநாட்டு அரசாங்கமும் இந்த படகு நேத்து ஓட வந்து முந்தா நாள் ஓட இலங்கை மீன்துறை அமைச்சர் சொல்லியிருக்காரு, படகுகளை நாங்கள் விடுவிக்க மாட்டோம் சொல்லி. ஏன்னா பல கோடி ரூபாய் சொத்துக்கள் வந்து தமிழக மீனவருடைய வாழ்வாதாரமான படகுகள்லாம் வந்து இலங்கை கடற்படை வசம் உள்ளது. இந்திய அரசாங்கம் மத்திய அரசாங்கம் இன்னும் வந்து அதை மெத்தன போக்க காட்டாம இரண்டு அரசாங்கமும் அரசியல் பண்ணாம தமிழக மீனவருடைய வாழ்வாதாரமா கருதி உடனே இலங்கை கடற்படை வசம் உள்ள இந்த படகுகளையும் மீனவர்களையும் மீட்டு தரணும், பிரச்சனை இல்லாம மீன் பிடிக்கிறதுக்கு வழிவகை செய்யணும்.